இருந்து வெளிவரக்கூடிய நான்கு பத்திரிகைகளின் மேற்பார்வை. முதலில் ஈழநாட்டு பத்திரிகையுடன் இணைந்திருப்போம். இன்று ஈழநாட்டு பத்திரிகையின் பிரதான செய்தியாக, உடைந்தது தமிழரசு கட்சி வெளியேறிய அதிருப்தி, தேர்தலில் தனித்து போட்டி. இலங்கை தமிழரசு கட்சியின் வேட்பாளர் பட்டியலால் அதிருப்தி அடைந்த அந்த கட்சியின் முக்கிய உறுப்பினர்கள் சுயேட்சை குழுவாக போட்டியிட உள்ளனர் என்று தெரிய வருகின்றது. ஜனநாயக தமிழரசு என்ற பெயரில் இந்த சுயேட்சை குழு தேர்தலில் களமிறங்க உள்ளதாகவும் அறிய முடிகின்றது என்ற ஒரு பிரதான செய்தியோடு, கட்டமிடப்பட்ட செய்தியாக, ரயிலில் மோதி ஒருவர் பலி, கடவை இல்லாத இடத்தில் புகையிரத பாதையை கடக்க குடும்பஸ்தர் ஒருவர் ரயிலுடன் மோதிண்டு உயிரிழந்துள்ளார், சுன்னாகத்தில் நேற்று புதன்கிழமை மாலை இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியும், ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி வேட்புமனு தாக்கல். ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி நேற்று புதன்கிழமை யாழ்ப்பாணம், மட்டக்களப்பு மாவட்டங்களுக்கான வேட்புமனுக்களை தாக்கல் செய்தது. நடைபெறவுள்ள பாராளுமன்ற தேர்தலின் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி திருகோணமலை தவிர வடக்கு கிழக்கில் சகல தேர்தல் மாவட்டங்களிலும் தனித்து போட்டியிடுகின்றது என்ற ஒரு செய்தியும், கட்டமிடப்பட்ட செய்தியாக, இலங்கை தமிழரசு கட்சி கொழும்பில் போட்டியிடாது, பதில் செயலாளர் சத்தியலிங்கம். சசிகலா மீது கட்சி ஒழுக்காற்று நடவடிக்கை, விலகியோரின் கடிதங்கள் கிடைக்கவில்லை. நடைபெறவுள்ள பாராளுமன்ற தேர்தலில் இலங்கை தமிழரசு கட்சி கொழும்பில் போட்டியிடாது என்று அந்த கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் சத்தியலிங்கம் அறிவித்துள்ளார். இலங்கை தொடர்பான தீர்மானம் வாக்கெடுப்பின்றி நிறைவேற்றம் ஐநா மனித உரிமை பேரவையில். இலங்கை அரசாங்கம் நிராகரித்த போதிலும் தீர்மானத்தை மேலும் ஒரு வருடத்திற்கு நீடித்து ஐநா மனித உரிமைகள் பேரவையில் நேற்று புதன்கிழமை தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது என்ற ஒரு செய்தியும் காணப்படுகின்றது. தமிழ் அரசால் மக்களுக்கு எந்த பயனும் கிடைக்காது, கயேந்திரகுமார் சாடல் என்ற ஒரு செய்தியோடு, தமிழ் மக்கள் கூட்டணி வேட்புமனு தாக்கல் மற்றும் மன்னார் மனித புதைகுழி ஸ்கேன் மூலமாக ஆய்வு என்று ஈழநாட்டு பத்திரிகையின் முற்பக்க செய்திகள் காணப்படுகின்றது. இனி உள்பக்க செய்திகளை பார்க்கலாம். பள்ளசுட்டியில் 8 அடி உயரத்தில் அமைந்த சரஸ்வதி சிலை திறப்பு என்ற புகைப்படம் தாங்கிய ஒரு செய்தியும் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. சன்னிதியான் ஆச்சிரமம் வன்னி மலையகத்திற்கு 385,000 பெறுமதியான உதவிகள் வழங்கல் என்ற புகைப்படம் தாங்கிய ஒரு செய்தியும் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. கோப்பாய் ஆசிரியர் கலாசாலையில் வாசிப்பு மாத சிறப்பு ஒன்று கூடல் என்ற புகைப்படம் தாங்கிய ஒரு செய்தியும் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. கிளிநொச்சி பண்பாட்டு பெருவிழா இன்று. அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் வன்னியில் வேட்புமனு தாக்கல் என்ற புகைப்படம் தாங்கிய ஒரு செய்தியும் இன்றைய பத்திரிகையில் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் கடத்தி வரப்பட்ட 20 மாடுகள் போலீசாரால் மீட்பு. கிளிநொச்சியிலிருந்து சட்டவிரோதமாக யாழ்ப்பாணத்திற்கு லொரியில் கடத்தி வரப்பட்ட 20 மாடுகளை போலீசார் மீட்டுள்ளனர். அத்துடன் இருவரையும் கைது செய்துள்ளனர் என்ற ஒரு செய்தியும் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. மீனவர்கள் பிரச்சினை தொடர்பில் ஜனாதிபதி அனுரவிற்கு தெரிவிப்பு. மீனவர்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகள் தொடர்பில் தொலைபேசி உரையாடல்கள் மூலமாக டக்ளஸ் தேவானந்தா ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் கவனத்திற்கு கொண்டு சென்றுள்ளார் என்ற ஒரு செய்தியும் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. வவுனியா பல்கலையில் சுகவாழ்வு நிகழ்வு என்ற புகைப்படம் தாங்கிய ஒரு செய்தியும் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. தேர்தலில் போட்டியிடவில்லை, மீண்டும் அறிவித்தார் சார்ல்ஸ் என்ற ஒரு செய்தியோடு, அடுத்த வருடம் மருந்துகளுக்கு தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம், மருத்துவ தொழிற்சங்கம் எச்சரிக்கை. அடுத்த வருடம் மருந்துகளுக்கு பாரிய தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் உருவாகியுள்ளதாக மருத்துவ மற்றும் சிவில் உரிமைகளுக்கான தொழிற்சங்கத்தின் தலைவர் விசேட வைத்திய நிபுணர் சமல் சஞ்சீவ தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு அச்சுறுத்தலா, மதிப்பீடுகளை மேற்கொள்வதற்கு விசேட குழு என்ற ஒரு செய்தியும் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. நீரோடைக்குள் தவறி விழுந்து 4 வயது சிறுமி உயிரிழப்பு. புத்தளம் தங்கொட்டுவ யோகியான வேகுட பகுதியில் பாலர் பாடசாலை மாணவி ஒருவர் நேற்று முன்தினம் தனது வீட்டுக்கு பின்புறமாக உள்ள பாதுகாப்பற்ற நீரோடைக்குள் தவறி விழுந்து நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். தேர்தலில் பெரமுனவை வழிநடத்த வரமாட்டாராம் பசில் ராஜபக்ஷ. ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னதாகவே அமெரிக்க பறந்த ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் ஸ்தாபகரான முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்ஷ பொது தேர்தலில் கட்சியை வழிநடத்துவதற்கென நாடு திரும்ப மாட்டார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது என்ற ஒரு செய்தியும் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. இணையவழி குற்றங்கள் இலங்கையில் அதிகரிப்பு. துப்பாக்கி தவறுதலாக வெடித்து வங்கி பாதுகாப்பு அலுவலர் பலி என்ற செய்திகளும் இன்று பிரசுரிக்கப்பட்டுள்ளது. போக்குவரத்து அமைச்சின் 25 வாகனங்கள் மாயமாகின, கணக்காய்வு அறிக்கையில் அம்பலம். போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சின் பெயரில் பதிவு செய்யப்பட்ட 10 கார்கள்
10 ஹப் வாகனங்கள், 2 ஜீப் வாகனங்கள், 2 மோட்டார் சைக்கிள்கள் மற்றும் லாரி ஒன்று காணாமல் போயுள்ளதாக தேசிய கணக்காய்வு அலுவலகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு வீட்டிலிருந்து வெளியேறினார் அமரவீரர் என்ற ஒரு செய்தியும், தேயிலையின் விலை அதிகரிப்பு, கொழும்பு ஏலத்தில் தேயிலையின் சராசரி விலை கடந்த ஆகஸ்ட் மாதத்தில் அதிகரித்துள்ளதாக இலங்கை மத்திய வங்கி அறிவித்துள்ளது. 2023 ஆகஸ்ட் மாதத்தில் தேயிலை கிலோ ஒன்றிற்கான சராசரி விலை 3.49 அமெரிக்க டாலர்களாக இருந்தது. இந்நிலையில் கடந்த ஆகஸ்ட் மாதத்தில் தேயிலை கிலோ ஒன்றிற்கு சராசரி விலை 4.2 அமெரிக்க டாலர்களாக அதிகரித்துள்ளதாக மத்திய வங்கி அறிவித்துள்ளது. உத்தியோகபூர்வ இல்லங்களை இதுவரை கையளிக்காதவர்கள் மீது நடவடிக்கை என்ற ஒரு செய்தியும் காணப்படுகின்றது. ஐக்கிய ஜனநாயக குரல் கட்சி கொழும்பில் அங்குரா பணம் என்ற புகைப்படம் தாங்கிய ஒரு செய்தியும் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. வாகன இறக்குமதிக்கான பரிந்துரைகளை நிதியமைச்சருக்கு வழங்கிய மத்திய வங்கி என்ற ஒரு செய்தியோடு, அம்பாந்தோட்டை மாவட்டத்தில் சடுதியாக அதிகரித்தது HIV 87 நோயாளர்கள் அடையாளம் என்ற ஒரு செய்தியும் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. எதிர்கட்சிகளின் பாதுகாப்பு ஆபத்தில், சூழ்ச்சிகள் உள்ளனவா என சந்தேகிக்கின்றார் சாகர. அனுர தலைமையிலான அரசாங்கம் திட்டமிட்டு எதிர்கட்சிகள் மற்றும் பிரபல வர்த்தகங்களின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலான செயல்பாடுகளை முன்னெடுப்பதாக பொதுஜன பெரமுன கட்சியின் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார் என்ற ஒரு செய்தியும் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. ₹311 மில்லியன் இழப்பீடு வழங்கப்பட்டுள்ளது. ஈஸ்டர் ஞாயிறு பயங்கரவாத தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு 2023 ஜனவரி மாதம் 12 உயர் நீதிமன்ற வழக்கில் தீர்ப்பின்படி மொத்தம் 311 மில்லியன் ரூபாய் இழப்பீடு வழங்கப்பட்டுள்ளது என்ற ஒரு செய்தியோடு காணப்படுகின்றது. எரிபொருள் விலையை குறைப்பதால் லாபம் பணக்காரர்களுக்கு மட்டுமே, பேராசிரியர் வசந்த அத்துக்கோரள சுட்டிக்காட்டு. தமிழ் கட்சிகள் ஓரணியாக போட்டி இல்லையேல் அனுரவை ஆதரிப்போம், அம்பாறை மக்கள் சார்பில் எச்சரிக்கை. அம்பாறை மாவட்டத்தில் அனைத்து தமிழ் கட்சிகளும் ஓரணியாக போட்டியிட வேண்டும், இல்லையேல் நாம் அனுரகுமாரவின் கட்சியை ஆதரிக்க நேரிடும் என்று அந்த மாவட்டத்தின் மக்கள் சார்பில் சிவில் சமூக அமைப்பு எச்சரித்துள்ளது. கட்டமிடப்பட்ட செய்தியாக, மாமியாரை வன்புணர்ந்து 35 பவுன் நகை கொள்ளை, களுவாஞ்சிக்குடியில் கொடூரம். மதுபான சாலைக்கு எதிராக சவப்பெட்டியுடன் ஆர்ப்பாட்டம் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. இனி உலக செய்திகள். ஐரோப்பாவில் குழப்பத்தை ஏற்படுத்துவதற்கு ரஷ்யா சதி. பிரிட்டன் உட்பட ஐரோப்பிய நாடுகளில் பெரும் குழப்பத்தை ஏற்படுத்த ரஷ்யா திட்டமிடப்பட்டுள்ளது என்று பிரிட்டனில் புலனாய்வு அமைப்பான M15 தலைவர் எச்சரித்துள்ளார். இலங்கை தூதரகத்தின் முன்பாக போராட்டம், சென்னையில் பாமக முன்னெடுப்பு. சென்னையில் உள்ள இலங்கை தூதரகத்தை முற்றுகையிட்ட பாட்டாளி மக்கள் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழக மீனவர்கள் மீதான இலங்கை கடற்படையின் அடக்குமுறைகளை கண்டித்து இந்த தாக்குதல் நடாத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. வங்கக்கடலில் மீன்பிடிக்க செல்லும் தமிழக மீனவர்கள் அத்துமீறி கைது செய்யப்படுவதோடு ஆண்டு கணக்கில் சிறை தண்டனை, கோடிக்கணக்கில் அபராதம் விதிக்கப்பட்டு வருகின்றது. இவற்றை கண்டித்தே நேற்று முன்தினம் இந்த போராட்டத்தை தாம் முன்னெடுத்ததாக பாமகவினர் கூறியுள்ளனர். ஹிஸ்புல்லாஸின் தலைமைகள் அனைவரையும் அழித்து விட்டோம், இஸ்ரேல் பிரதமர் அறிவிப்பு. முன்கூட்டியே நேரும் முதுமை நோயுடன் வாழ்ந்தவர் மரணம் என்றவாறு உலக செய்திகள் பிரசுரிக்கப்பட்டுள்ளன. சர்வதேச உறவுகளில் புதிய தொடக்கத்தை ஜெனீவாவில் முனைப்பாக வெளிக்காட்ட முடியும் என்று கலாநிதி ஜெஹான் பெரேராவினுடைய கட்டுரையும் ஒன்று பிரசுரிக்கப்பட்டுள்ளது. டியாகோ ஹார்சியாவில் தங்கியுள்ள 56 ஈழத்தமிழர்கள் ருமேனியாவிற்கு, டியாகோ ஹார்சியாவில் தடுப்பு முகாமில் தங்க வைக்கப்பட்டுள்ள இலங்கை தமிழர்கள் 56 பேர் தற்காலிகமாக ருமேனியா நாட்டிற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார்கள் என்ற ஒரு செய்தியும், ஜனாதிபதியின் முயற்சிகளுக்கு வத்திக்கான் ஆதரவளிக்கும் அப்போஸ்தலிக்க பிரதிநிதி பிரையன் உடக்வே தெரிவிப்பு என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் இங்கு பிரசுரிக்கப்பட்டுள்ளது. இளநாட்டு பத்திரிகையின் இறுதிப்பக்க செய்திகளாக, யாழில் அதிகளவான டெங்கு தொற்றாளர்கள், கட்டுப்படுத்த ஆரம்ப கட்ட நடவடிக்கை 13 முதல் விழிப்புணர்வு செயல்பாடு என்று, மழையுடனான காலநிலையை தொடர்ந்து டெங்கு நோயின் தாக்கம் அதிகரித்து வருவதாக யாழ் மாவட்ட சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் கேதீஸ்வரன் தெரிவித்துள்ளார். கொழும்பு மாவட்டத்தில் போட்டியிடும் ஹரணி. இலங்கையின் பிரதமர் ஹரணி அமரசூரிய எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலில் கொழும்பு மாவட்டத்தில் போட்டியிடுவதாக இந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. 17 கட்சிகள், 16 சுயேட்சை குழுக்கள் இதுவரை வேட்புமனுக்கள் தாக்கல்.
246 சுயேட்சை குழுக்கள் கட்டுப்பணம் என்ற ஒரு செய்தியோடு பாராளுமன்ற தேர்தல் அவதானிப்பதற்கு 8 நாடுகளிலிருந்து கண்காணிப்பாளர்கள் என்ற செய்தியை இன்றைய உள்நாட்டு பத்திரிகை தாங்கி இருக்கின்றது. தொடர்ச்சியாக வலம்புரி பத்திரிகை செய்தியின் ஒரு மேற்பார்வை. வலம்புரி நாளிதழ் இன்றைக்கு தாங்கி இருக்கக்கூடிய தலைப்பு செய்தியாக இலங்கைக்கு எதிரான தீர்மானம், வாக்கெடுப்பின்றி ஐநாவில் நிறைவேற்றம், இலங்கையில் நல்லிணக்கம் பொறுப்புக்கூறல் மற்றும் மனித உரிமைகளை மேம்படுத்துவதற்கான வரைவு தீர்மானம் வாக்கெடுப்பின்றி ஐநா மனித உரிமைகள் பேரவையில் நேற்று நிறைவேற்றப்பட்டுள்ளது. தமிழ் மக்கள் கூட்டணியின் இளைஞர் அணி வேட்புமனு மான் சின்னத்தில் போட்டி. நீதியரசர் சி வி விக்னேஸ்வரன் தலைமையிலான தமிழ் மக்கள் கூட்டணியில் யாழ் மாவட்டத்தில் போட்டியிட விரும்பும் வேட்பாளர்களின் வேட்புமனுக்கள் நேற்று புதன்கிழமை மாவட்ட செயலகத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன என்ற செய்தி காணப்படுகிறது. சுன்னாகத்தில் ரயில் மோதி ஒருவர் பலி. பொறுப்புக்கூறல் திட்டத்தை தொடர்வதற்கு தீர்மானம். இலங்கை தொடர்பில் அமெரிக்கா என்ற தகவல் காணப்படுகிறது. திணிப்பதை ஏற்க முடியாது ஐநா தீர்மானத்தை நிராகரித்த இலங்கை. எந்த ஒரு இறையாண்மை உள்ள அரசாலும் அதன் அரசமைப்பிற்கு முரணான மற்றும் அதன் உள்நாட்டு சட்ட செயல்முறைகளின் அர்ப்பணிப்பை முன்கூட்டியே தீர்மானிக்கும் வெளிப்புற பொறிமுறையை கட்டாயமாக திணிக்க முயல்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது என இலங்கை தெரிவித்திருக்கிறது. ஒன்லைன் ஊடாக நிதி மோசடிகள், பயனாளர்களுக்கு எச்சரிக்கை என்ற செய்தி ஒன்று காணப்படுகிறது. நாட்டிலே தற்பொழுது ஒன்லைன் மூலமான நிதி மோசடிகள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. எனவே மக்கள் விழிப்பாக இருக்க வேண்டிய சந்தர்ப்பமாக இது இருக்கிறது. மன்னார் மனித புதைகளில் ஸ்கேன் செயற்பாடு ஆரம்பம். திருகோணமலை மாவட்டத்தில் தமிழரசு கட்சி ஏனைய கட்சிகளோடு இணைந்து வீட்டு சின்னத்தில் போட்டி என்ற செய்தி காணப்படுகிறது. ஊழலுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் முயற்சிக்கு ஆதரவளிக்கப்படும். ஜனாதிபதி அனுரகுமாரவிடம் சுவிட்சர்லாந்து தூதுவர். 21 இந்திய மீனவர்கள் நெடுந்தீவில் கைது. நெடுந்தீவு கடற்பரப்புக்கள் அத்துமீறி கடத்தொழிலில் ஈடுபட்ட 21 இந்திய மீனவர்கள் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளனர். கைதானவர்கள் பயணித்த படகுகளும் அவர்கள் பாவித்த உபகரணங்களும் நேற்று பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றன என்று இதுதான் இன்றைக்கு வலம்புரி நாளிதழ் தாங்கி இருக்கக்கூடிய முற்பக்க செய்திகளாக இருக்கிறது. தொடர்ந்து உட்பக்க செய்திகளுக்குள் சென்றால் சூடு பிடிக்கும் தேர்தல் களம். கட்டுப்பணம் செலுத்திய 246 சுயேட்சை குழுக்கள் தேர்தல் ஆணைக்குழு தெரிவிப்பு என்று அறிவித்துள்ளது. 2024 ஆண்டு நவம்பர் 14 தேதி நடைபெறவுள்ள பொது தேர்தலுக்காக மொத்தம் 246 சுயேட்சை குழுக்கள் கட்டுப்பணத்தை செலுத்தியுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்திருக்கிறது. அதிபர்களுக்கான கூட்டங்களை வாணி விழாவின் போது தவிருங்கள், ஆளுநருக்கு சிவசேனை கடிதம் என்ற செய்தி காணப்படுகிறது. சட்டத்தரணி கமலரூபன் தலைமையிலான சுயேட்சை குழு யாழில் வேட்புமனு தாக்குதல். அரசியல் வாழ்க்கைக்கு ஓய்வு கொடுக்கும் கிரியல்ல, முட்டை விலை மேலும் அதிகரிக்கலாம். அண்மையில் முட்டை ஒன்றின் விலை 10 ரூபாவினால் குறைக்கப்பட்ட போதிலும் நாடளாவிய ரீதியில் பல இடங்களில் அந்த விலையில் முட்டைகளை கொள்ளனவு செய்ய முடியாதுள்ளதாக நுகர்வோர் தெரிவித்திருக்கிறார்கள். ஒன்லைன் மோசடி, 20 சீனர்கள் கைது. ஒன்லைன் நிதி மோசடிகளில் ஈடுபட்டதாக கூறப்படும் சந்தேகத்தின் பேரில் மேலும் 20 சீன பிரஜைகள் இலங்கையில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஐக்கிய ஜனநாயக குரல் மக்கள் மயப்படுத்தப்பட்டது. ஐக்கிய ஜனநாயக குரல் என்ற புதிய கட்சி கொழும்பில் நேற்று அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்பட்டிருக்கிறது என்ற செய்தி காணப்படுகிறது. மீண்டும் சிறை செல்லும் ஞானசார தேரர். இந்திய மீனவர்கள் மீதான அடக்குமுறை, இலங்கை தூதரகம் முற்றுகை என்ற செய்தி வலம்புரி நாளிதழின் உட்பக்க செய்திகளில் காணப்படுகிறது. தொடர்ந்து விளையாட்டு செய்திகளுக்குள் சென்றால் ஆட்ட நிர்ணய சதி, உப்புல் தரங்கவிற்கு பிடியானை. டெண்டுல்கரின் சாதனையை நெருங்கி வரும் ஜோரூட், இங்கிலாந்து கிரிக்கெட்டின் நட்சத்திர வீரர் ஜோரூட் ஐசிசி டெஸ்ட் சாம்பியன்ஷிப் 5000 ரன்களை தொட்டார். இதன் மூலம் ஐசிசி டெஸ்ட் சாம்பியன்ஷிப் 5000 ரன்களை கடந்த முதல் பேட்ஸ்மேன் என்ற பெருமையை பெற்றிருக்கிறார். ஆயுதங்களை தேடி முன்னெடுக்கப்பட்ட அகழ்வு பணி இடைநிறுத்தம். ஒளிவாய்க்காலில் ஆயுதங்களை தேடி முன்னெடுக்கப்பட்ட அகழ்வு பணியின் இடைநிறுத்தப்பட்டுள்ளது என்ற செய்தி காணப்படுகிறது. தமிழ் மக்கள் கூட்டணி வேட்பு மனு தாக்கல். தமிழ் மக்கள் கூட்டணியில் மான் சின்னத்தில் போட்டியிடுவதற்கான வேட்பு மனுவை யாழ் மாவட்ட செயலகத்தில் நேற்று கையளித்திருக்கிறார்கள் என்ற செய்தி காணப்படுகிறது. பாப்பரசரின் வாழ்த்து, அனுரவிடம் கையளிப்பும். பரிசுத்த பாப்பரசர் பிரான்சிஸின் வாழ்த்து செய்தியை வத்திக்கான் பிரதிநிதி ஜனாதிபதிக்கு கையளித்திருக்கிறார். தொடர்ந்து வலம்புரியின் உட்பக்க செய்திகளுக்குள் சென்றால் யாழ் மாவட்டத்தில் எதிர்வரும் 13 தொடக்கம் 15 வரை டெங்கு களத்தரிசிப்பு. யாழ்ப்பாண மாவட்டத்தில் எதிர்வரும் 13 தேதி தொடக்கம் 15 தேதி வரை டெங்கு கட்டுப்பாட்டு களப்பரிசோதனை முன்னெடுக்கப்பட்டுள்ளது என யாழ் மாவட்ட பதில் அரசாங்க அதிபர் மா பிரதீபன் தெரிவித்துள்ளார். எனவே இந்த காலப்பகுதியில் மக்கள் உங்கள் வீடுகளை சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் வைத்துக் கொள்ளுங்கள். 1 கோடி ரூபாய் பெறுமதியான பொருட்களுடன் ஒருவர் கைது. நாட்டிற்கு சட்டவிரோதமான முறையில் சுமார் 1 கோடி ரூபாய் பெறுமதியான தொலைபேசி, மதுபான போத்தல்கள் மற்றும் போதைப் பொருட்கள் ஆகியவற்றை கொண்டு வந்த குற்றச்சாட்டில் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஜனாதிபதியை சந்தித்தார் சுவிட்சர்லாந்து தூதுவர். ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி வேட்புமனு தாக்கல். சட்டவிரோதமாக கடத்தப்பட்ட 20 மாடுகள் மீட்பு. சாவகச்சேரி போலீசார் அதிரடி. யாழ்ப்பாண மாவட்டத்தில் ஜேவிபி வேட்புமனு தாக்குதல். எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலில் யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்தில் போட்டியிடும் தேசிய மக்கள் சக்தியின் வேட்பாளர்கள் நேற்று முன்தினம் வேட்புமனுவில் கையொப்பமிட்டுள்ளனர். தொடர்ந்து உட்பக்க செய்திகளை பார்க்கும் பொழுதும் பாராளுமன்ற தேர்தலுக்காக 8 நாடுகளின் கண்காணிப்பாளர்களுக்கு தேர்தல்கள் ஆணைக்குழு அழைப்பு.
பாராளுமன்ற தேர்தலை கண்காணிப்பதற்காக 8 நாடுகளின் கண்காணிப்பாளர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்திருக்கிறது. சர்வதேச புகைப்பட விருது வென்ற இலங்கையர் என்ற செய்தி ஒன்று காணப்படுகிறது. வேலை வாய்ப்பின்றி 263,274 இளைஞர்கள் சனத்தொகை மதிப்பீட்டு திணைக்களம் கேக்கின் தரத்தினை பரிசோதிக்குமாறு கோரிக்கை. கேக் தயாரிப்பதில் பயன்படுத்தப்படும் பொருட்களை பரிசோதிப்பதற்கு இலங்கையில் இதுவரை எந்த நடவடிக்கைகளும் எடுக்கப்படவில்லை என, இதனால் லேபிள்களில் பயன்படுத்தப்படும் பெரும்பாலான பொருட்கள் போலியானவை என்றும் பொது சுகாதார பரிசோதகர் சந்துன் ரத்நாயக்க வலியுறுத்தியுள்ளார். தொடர்ந்து வெளிநாட்டு செய்திகளுக்கு சென்றால், பதற்றத்தை தணிக்க ஈரானுடன் இரகசிய பேச்சு. அமெரிக்காவும் வளைகுடாவில் உள்ள அதன் நட்பு நாடுகளும் மத்திய கிழக்கில் பதற்றத்தை தணிக்க ஈரானுடன் இரகசிய பேச்சுக்களை ஆரம்பித்திருக்கன. உச்சி மாநாடுகளில் பங்கேற்க லாவோஸ் செல்லும் மோடி. இந்திய சீன எல்லையில் பறந்த சீன உளவு பலூன் சுட்டுவீழ்த்திய இந்திய விமானப்படையினர் என்ற வெளிநாட்டு செய்தி காணப்படுகிறது. தென்கொரியாவுடனான போக்குவரத்தை துண்டித்தது வடகொரியா. விஞ்ஞானிகள் 3 பேருக்கு வேதியியல் நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. உக்ரைன் இல்லாமல் ரஷ்யாவுடன் பேச முடியாது உறுதிபட தெரிவித்தார் கமலா ஹாரிஸ் என்ற செய்தி காணப்படுகிறது. காசாவை போல் லெபனானும் அழிவை சந்திக்கும். காசாவை போன்றும் லெபனானும் அழிவை சந்திக்கும் என இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். இது வலம்புரி நாளிதழ் இன்றைய நாளிலே தாங்கியிருக்கக்கூடிய வெளிநாட்டு செய்திகள். தொடர்ந்து உள்நாட்டு செய்திகளை பார்த்தால், பன்றிகளில் பரவும் வைரஸ் அவதானத்துடன் செயற்படுமாறு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பண்ணைகளில் உள்ள பன்றிகளில் வேகமாக வைரஸ் தொற்று பரவி வருவதாகவும், இவ்வாறு வைரஸ் தொற்றினால் பாதிக்கப்பட்டு இறக்கும் பன்றிகள் இறைச்சிக்காக விற்பனை செய்யப்படுவதாகவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. கிளிநொச்சி மாவட்ட பண்பாட்டு விழா இன்று. ஜனநாயக இடதுசாரி முன்னணி வேட்புமனு தாக்குதல். அதே நேரம் இன்றைக்கு வலம்புரி நாளிதனுடைய ஆசிரியர் தலையங்கம் என்னதை கூறுகிறது என்றால், பரசுராமரிட்ட சாபமும் கண்ணன் கேட்ட தானமும் என்ற ரீதியிலே இன்றைக்கு வலம்புரி நாளுடைய ஆசிரியர் தலையங்கம் காணப்படுகிறது. வடக்கில் காணி தொடர்பான பிணக்குகளை தீர்ப்பதற்கு விசேட ஆணைக்குழு உருவாக்கம். வடக்கில் காணி தொடர்பான பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு விசேட ஆணைக்குழு உருவாக்க தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது என்ற செய்தி காணப்படுகிறது. தன்னாட்சி, தற்சார்பு, தன்னிறைவு ஆகியவற்றை முன்னிறுத்தி போட்டி, சி வி விக்னேஸ்வரன் தெரிவிப்பு. வைத்தியர் அர்ச்சுனா பிணையில் விடுதலை. பிணை நிபந்தனைகளை மீறமாட்டேன் என மருத்துவர் அர்ச்சுனா உறுதியளித்ததை அடுத்து சாகவச்சேரி நீதிமன்றினால் மருத்துவர் அர்ச்சுனா பிணையில் விடுவிக்கப்பட்டிருக்கிறார் என்ற செய்தி காணப்படுகிறது. தொடர்ந்து வலம்புரி நாளிதழ் இவ்வாறான செய்திகள் இன்றைக்கு தாங்கியிருக்கிறது. இதுதான் இன்றைய நாளிலே வலம்புரி நாளிதழ் தாங்கியிருக்கக்கூடிய செய்திகள். தொடர்ந்து உதயன் பத்திரிகையோடு இணைந்திருப்போம். இன்றைய நாளுக்குரிய உதயன் பத்திரிகையின் செய்திகளின் மேற்பார்வையில் முதலில் பிரதான செய்தியாக, இலங்கைக்கு எதிரான தீர்மானம் வாக்கெடுப்பின்றி நிறைவேறியது. கட்டமிடப்பட்ட செய்தியாக, ரயில் மோதி ஒருவர் பலி. மன்னார் புதைகுழி அகழ்வு ஆரம்பம். நீண்டகாலமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த சதோச மனித புதைகுழி அகழ்வு பணிகள் இந்த வாரம் இடம்பெற உள்ள நிலையில் இதற்கான முன்னேற்பாட்டு நடவடிக்கைகள் நேற்று இடம்பெற்றுள்ளன என்ற செய்திகளும் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அரச காணிகள் மோசடி, அதிகாரிகளுக்கு இடம் மாற்றம் தண்டனையாக அமையாது, கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் வடக்கு ஆளுநர் வலியுறுத்து என்ற ஒரு செய்தியும் காணப்படுகின்றது. வறுமையால் மாணவர்களின் இடைவிலகல்கள் அதிகரிப்பு, பீடாதிபதி பேராசிரியர் வேல்நம்பி தெரிவிப்பு என்ற ஒரு செய்தியும் காணப்படுகின்றது. பதவி விலகியோரின் கடிதம் கிடைக்கவில்லை, தமிழரசின் செயலாளர் தெரிவிப்பு. மருத்துவர் அர்ச்சுனா பிணையில் விடுவிப்பு, பிணை நிபந்தனையை மீறமாட்டேன் என நீதிமன்றத்தில் உத்தரவாதம் வழங்கினார் என்றவாறு இன்றைய உதயன் பத்திரிகையின் முன்பக்க செய்திகள் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. இனி உட்பக்க செய்திகளை பார்க்கலாம். அரசியல் மாற்றம், பழம்பெரும் கட்சிகள் மாயம், தடுமாறும் அரசியல்வாதிகள். இலங்கையில் ஏற்பட்டுள்ள அரசியல் மாற்றம் காரணமாக ஏராளமான நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர்கள் அரசியல் அனாதிகளாக்கப்பட்டுள்ளனர். பலர் தமது பழம்பெரும் கட்சிகள் சொந்த சின்னங்களை கைவிட்டு மாற்று சின்னத்தில் மக்கள் மத்தியில் செல்ல வேண்டிய அவல நிலையும் ஏற்பட்டுள்ளது என்று தென்னிலங்கை அரசியல் மட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. கட்டமிடப்பட்ட செய்தியாக, நிலைகுலையும் சஜித்தின் அணி. நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்ள இன்னும் குறிப்பிட்ட சில தினங்களே உள்ள நிலையில் சஜித் பிரேமதாசா மற்றும் ரணில் தரப்பிலிருந்து முன்னாள் உறுப்பினர்கள் சிலர் இம்முறை போட்டியிடப் போவதில்லை என்று தெரியப்பட்டுள்ளது என்ற கட்டமிடப்பட்ட செய்தியோடு, தேசிய மக்கள் சக்திக்கு வாசுவின் கட்சி ஆதரவு, புதிய அரசமைப்பு அவசியமற்றதாம் கூறுகிறார் ரொசான் என்றவாறு செய்திகள் காணப்படுகின்றது. பொது தேர்தலில் நடிகை தமிதா. பிரபல நடிகை தமிதா அபயரத்ன பொது தேர்தலில் ரத்தினபுரி மாவட்டத்தில் ஐக்கிய மக்கள் தேசிய கட்சியில் போட்டியிட உள்ளார் என்ற கட்டமிடப்பட்ட செய்தியும், ஜனநாயக இடதுசாரி முன்னணி வன்னி மாவட்டத்தில் வேட்பு மனு என்ற செய்திகளும் காணப்படுகின்றது. கட்டமிடப்பட்ட செய்தியாக, 246 சுயேட்சை குழுக்கள் தேர்தலுக்கு கட்டப்பணம் என்ற செய்திகளும் காணப்படுகின்றது. தாமரை கோபுர உயிரிழப்பு, கல்வி அமைச்சு தலையீடு. கொழும்பு தாமரை கோபுரத்திலிருந்து வீழ்ந்து உயிரிழந்த மாணவர்கள் தொடர்பில்
நடவடிக்கை எடுக்க கல்வி அமைச்சர் தீர்மானித்துள்ளது. கடந்த திங்கட்கிழமை 15 வயதான பாடசாலை மாணவி ஒருவர் தாமரை கோபுரத்தின் 29வது தளத்தில் இருந்து விழுந்து உயிரை மாய்த்ததாக போலீசார் தெரிவித்தனர். அதற்கமைய மாணவி கல்வி பயின்ற கொழும்பு சர்வதேச பாடசாலையில் விளக்கம் கோர உள்ளதாக அமைச்சின் செயலாளர் ஜே எம் திலஹா ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார். இது தொடர்பான விசாரணையை 3 மேலதிக செயலாளர்கள் மற்றும் 2 பணிப்பாளர்கள் அடங்கிய குழுவினர் மேற்கொள்ள உள்ளனர் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எம்பிக்கள் முத்திரைகள் இடைநிறுத்தம். நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்டிருந்த அனைத்து முத்திரைகளும் இடைநிறுத்தப்பட்டுள்ளன என்ற ஒரு செய்தியும் ரூபாய் 1350 ஊதியம் இன்று முதல் பெருந்தோட்ட தொழிலாளர்களின் நீண்டகால கோரிக்கையான நாளாந்தம் குறைந்தபட்ச சம்பளமான 1350 ரூபாய் அறுவடைக்கான மேலதிக கொடுப்பனவாக 50 ரூபாயும் இன்று 10ஆம் திகதி முதல் வழங்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கட்டமிடப்பட்ட செய்தியாக கைதிகள் தப்பியோட்டம், அதிகாரிகள் பணி நீக்கம் என்ற ஒரு செய்தி. அங்குனகுல பெலச சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த 4 கைதிகள் தப்பிச் சென்ற சம்பவம் தொடர்பில் சிறைச்சாலை அதிகாரிகள் பணி இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் என்ற ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியும் காணப்படுகின்றது. வன்னி மலையத்துக்கு சன்னதியான் உதவிக்கரம் என்ற ஒரு செய்தியும் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் கண்காணிப்பு 8 நாடுகள் வருகை. நாடாளுமன்ற தேர்தல் கண்காணிப்பிற்காக 8 நாடுகளின் கண்காணிப்பாளர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. கட்டமிடப்பட்ட செய்தியாக ஊசி மருந்து குப்பிகள் ரூபாய் 97 மில்லியன் நட்டம். கடந்த வருடம் மருத்துவ விநியோக பிரிவினால் மேற்கொள்ளப்பட்ட ஊசி மருந்து குப்பிகள் கொள்வனவின் ஊடாக அரசாங்கம் 97 மில்லியன் ரூபாய் நட்டம் ஏற்பட்டதாக சட்டமா அதிபர் மாளிகா காந்த நீதவான் நீதிமன்றில் நேற்று முன்தினம் அறிக்கை தாக்கல் செய்துள்ளார். பன்றி இறைச்சி அவதானம். மேல் மாகாணத்தில் பன்றி பண்ணைகள் சிலவற்றில் வேகமாக வைரஸ் தொற்று பரவி வருகின்றது என்றும் வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டு இறக்கும் பன்றிகளின் இறைச்சி விற்பனை செய்யப்படுவதாகவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக செய்திகள் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. மாடு கடத்து முயற்சி போலீசாரால் முறியடிப்பு. 20 மாடுகள் மீட்பு. 1 உயிரிழந்துள்ளது. கிளிநொச்சியில் இருந்து சட்டவிரோதமாக யாழ்ப்பாணத்திற்கு கடத்தி வரப்பட்ட மாடுகள் சாவகச்சேரி போலீசாரால் முறியடித்துள்ளது என்ற ஒரு செய்தியும் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. இன்றைய பத்திரிகையின் இறுதிப்பக்க செய்திகளாக பகிடிவதை ஒழிப்பு நடைமுறை பின்பற்றாவிடில் நடவடிக்கை. அரசு பல்கலைக்கழகங்களில் பகிடிவதையை ஒழிப்பதற்கான வழிகாட்டல்களை பல்கலைக்கழக மானியங்களின் ஆணைக்குழு அல்லது பல்கலைக்கழகங்கள் செயற்படுத்த தவறினால் அதன் நடைமுறைப்படுத்தும் வழிமுறைகள் குறித்து நீதிமன்றம் முடிவு செய்யும் என சட்டமா அதிபர் தெரிவித்துள்ளார். பல்கலைக்கழகங்களில் பகுடி வதையை ஒழிப்பதற்கான வரைவு வழிகாட்டல்கள் சட்டமா அதிபர் திணைக்களம் உயர் நீதிமன்றில் சமர்ப்பித்துள்ளார் என்றவாறு இன்றைய உதயன் பத்திரிகையின் இறுதிப்பக்க செய்திகள் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. இனி வருவது தினக்குரல் பத்திரிகையின் செய்தியின் மேற்பார்வைகள். தினக்குரல் பத்திரிகை இன்றைக்கு தாங்கி இருக்கக்கூடிய பிரதான தலைப்பு செய்தியாக இலங்கை குறித்த தீர்மானத்தை நீடிக்க கோரும். ஐநாவின் பரிந்துரையை இலங்கை நிராகரித்தது. இறையாண்மை உள்ள எந்த அரசும் வழியக பொறிமுறையை ஏற்காது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதலால் பாதிக்கப்பட்டோருக்கு நீதி வழங்கப்படும். நாட்டில் உள்ள சகலருக்கும் சம அந்தஸ்தை உறுதி செய்வோம் என இலங்கை தனது நிலைப்பாட்டை தெரிவித்திருக்கிறது. நாளையுடன் வேட்புமனு தாக்கல் முடிவு. பிரதான கட்சிகள் பெரும் நெருக்கடியில் என்ற செய்தி காணப்படுகிறது. யாழ் தேர்தல் மாவட்டத்தில் இன்று வேட்புமனு தாக்கல். வன்னி வேட்பாளர் பட்டியல் நிறைவு. சுமந்திரன். யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்தில் போட்டியிட உள்ள வேட்பாளர்களின் பட்டியல் நிறைவு செய்யப்பட்டுள்ளதாக கூறியுள்ள முன்னாள் நாடாளுமன்ற எம்பி எம் ஏ சுமந்திரன் இன்று வேட்புமனு தாக்கல் செய்ய உள்ளதாகவும் தெரிவித்திருக்கிறார். மாவையின் கடிதம் கிடைக்கவில்லை. சசிகலா மீது ஒழுக்காற்று நடவடிக்கை. தமிழரசு கட்சி பதில் செயலாளர் தெரிவிப்பு. தெற்கில் ஏற்பட்ட மாற்றம் தமிழ் மக்களுக்கான மாற்றம் அல்ல. சங்கு சின்னம் வெல்லும் என்கிறார் டெலோ ஊடக பேச்சாளர் சுரேன். தமிழ் தேசியத்தின் பால் பயணிக்கின்ற மக்களின் திரட்சியாக சங்கு சின்னம் பாராளுமன்ற தேர்தலில் அதிகப்படியான ஆசனத்தை பெற்று வெற்றி பெறும் என டெலோ அமைப்பின் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் வேட்பாளருமான சுரேன் குருசாமி தெரிவித்திருக்கிறார். புலிகள் காலத்து 3 முக்கிய விடயங்களை எமது இலக்கு. விக்னேஸ்வரன் கூறுகிறார். சஜித்தின் உயிருக்கு அச்சுறுத்தல் உள்ளதா? போலீஸ் ஊடக பேச்சாளர் கூறுவது என்ற செய்தி ஒன்று காணப்படுகிறது. ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி யாழ்ப்பாணத்தில் வேட்புமனு தாக்கல். சங்கு சின்னத்தில் களமிறங்குகிறது. நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட மாட்டேன் சார்ஸ் நிர்மலநாதன் மீண்டும் அறிவிப்பு. யாழ் மாவட்டத்தில் தமிழ் மக்கள் கூட்டணி இளைஞர் அணி வேட்புமனு தாக்குதல். திலீபனின் நினைவு தூவியில் வேட்பாளர்களுக்கு அஞ்சலி என்ற செய்தி காணப்படுகிறது. மன்னார் சதோச மனித புதைகுழி அகழ்வு பணிகள் மீள ஆரம்பம். புதைகுழியை ஸ்கேன் செய்யும் நடவடிக்கையும் ஆரம்பம் என்ற செய்திகள்
தினக்குரல் பத்திரிகையினுடைய முற்பக்க செய்திகளாக காணப்படுகின்றன. தொடர்ந்து உட்பக்க செய்திகளுக்குள் சென்றால், இலங்கை குறித்த பொறுப்புக்குரல் திட்டத்திற்கு வழங்கப்பட்ட ஆணையை விஸ்தரிக்க வேண்டும், ஐநா மனித உரிமை பேரவையிடம் உலக தமிழர் பேரவை வேண்டுகோள். ரஞ்சன் ராமநாயக்க தலைமையில் புதிய அரசியல் கட்சி உதயம், டில்சான் வடிவேல் சுரேஷ் இணைவும், தேர்தலில் ஒளிவாங்கி சின்னத்தில் போட்டி என்ற செய்தி காணப்படுகிறது. 2028 கடனை அடைக்க எம்முடம் இருக்கும் வழி என்ன, சஜித் பிரேமதாசா கூறுவது என்ன என்ற செய்தி காணப்படுகிறது. பதவி வரி, அதிகார திமிர், ஆணவ செருக்கால், ஆளுக்கால் தனி வழி சென்று தமிழ்த் தேசியத்தை கூறுபோடும் தமிழ் கட்சிகள், தமிழ்த் தேசிய வாழ்வுரிமை இயக்கம் விசனம் என்ற செய்தி காணப்படுகிறது. பதிரி சந்தியில் விபத்து, ஆசிரியர் படுகாயம். தொடர்ந்து உட்பக்க செய்திகளுக்குள் சென்றால், நம்பிக்கையை கட்டி எழுப்புதலும் பெற்றுக்கொள்ளுதலும் புதிய அரசாங்கம் எதிர்நோக்கும் சவால்கள் என்று சாவித்ரி கென்ஸ்மன் அவர்களுடைய கட்டுரை ஒன்று பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. ஐநா மனித உரிமைகள் பேரவை உயர்ஸ்தானிகர் அலுவலகத்தின் பணிகளுக்கு ஒத்துழைப்பதற்கான தயக்கமானது கடந்த காலத்தை நிவர்த்தி செய்வது மட்டுமன்றி புதிய துஷ்பிரயோகங்களை தடுப்பதும் மனித உரிமைகளை தொடர்ந்து நிலைநிறுத்துவதற்குமான புதிய தலைமையின் அர்ப்பணிப்பு பற்றிய கவலைகளை ஆழமாக்குகிறது என்ற கட்டுரை இங்கே பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. பாப்பரசரின் வாழ்த்து செய்தி, ஜனாதிபதி அனுரவுக்கு கையளிப்பு என்ற செய்தி இருக்கிறது. இருதரப்பு பாதுகாப்பு ஒத்துழைப்பை பலப்படுத்த இலங்கைக்கு இன்று வரும் அமெரிக்க அட்மிரல் என்று காணப்படுகின்றது. தொடர்ந்து உட்பக்க செய்திகளை பார்த்தால், ஹிஸ்புல்லா அமைப்பின் தலைவர்களின் வம்சத்தை கூண்டோடு அழித்து விட்டோம், லெபனான் எதிர்காலம் இனி மக்கள் கையில் என்கிறார் இஸ்ரேல் பிரதமர். ஹிஸ்புல்லாக்களுக்கு எதிரான தாக்குதலில் அதன் தலைவர் சயீது ஹசன் நஸ்ரல்லா மட்டுமல்ல அவருக்கு அடுத்தபடியாக அறியப்பட்ட தலைமைகள் அனைவரையும் அழித்து விட்டோம் என இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு அறிவித்திருக்கிறார். ஊடக நேர்காணலில் பீர் குடித்த கமலா ஹாரிஸ் என்ற செய்தி காணப்படுகிறது. ஒசாமாவின் மகனை பிரான்சில் இருந்து வெளியேற உத்தரவு. பிரிட்டன் உட்பட ஐரோப்பிய நாடுகளில் குழப்பத்தை ஏற்படுத்த ரஷ்யா திட்டம். எச்சரிக்கும் M15 புலனாய்வு அமைப்பு என்ற செய்தி காணப்படுகிறது. அமெரிக்கா தேர்தலை சீர்குலைக்க சதி, ஆப்கானிஸ்தானை சேர்ந்த நபர்கள் கைது என்ற செய்தி காணப்படுகிறது. ஹரியானா முதல்வராக பதவியேற்கிறார் சைனி என்ற வெளிநாட்டு செய்திகள் இன்றைக்கு தினக்குரல் நாளிதழிலே மலர்ந்திருக்கிறது. தொடர்ந்து உள்நாட்டு செய்திகளை பார்த்தால், தாமரை கோபுரத்திலிருந்து குதித்து மாணவி உயிர் மாய்த்த சம்பவம், பாடசாலையிடம் விளக்கம் கோரியுள்ளோம், நடவடிக்கை எடுப்பதற்கு அதிகாரமில்லை. தாமரை கோபுரத்திலிருந்து குதித்து மாணவி உயிர் மாய்த்த சம்பவம் குறிப்பிட்ட பாடசாலையிடம் விளக்கம் கோர கல்வி அமைச்சு தீர்மானித்திருக்கிறது என்ற செய்தி காணப்படுகிறது. நாட்டில் நிதி மோசடிகள் வெகுவாக அதிகரிப்பு, ஆன்லைன் வங்கி பயனாளர்களுக்கு எச்சரிக்கை என்று எச்சரிக்கை செய்தி ஒன்று வெளியிடப்பட்டிருக்கிறது. எதிர்வரும் 13 முதல் 3 தினங்களுக்கு யாழ் மாவட்டத்தில் டெங்கு கலப்பரிசோதனை, யாழ் பதில் அரச அதிபர் என்ற செய்தி காணப்படுகிறது. திரைப்படத்தின் படைப்பிடிப்பு, 9 வளைவு பாலத்தில் ரயில் சேவைகள் குறைப்பு. பதுளை மற்றும் தெமோதரைக்கு இடைப்பட்ட ரயில் பாதையில் காணப்படும் 9 வளைவு பாலத்தில் ரயில் சேவைகள் மட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக ரயில்வே திணைக்களம் தெரிவித்திருக்கிறது. மேலும் 20 சீன பிரஜைகள் சிக்கினார்கள் என்ற செய்தி காணப்படுகிறது. தொடர்ந்து தினக்குரல் நாளினுடைய இறுதிப்பக்க செய்திகளுக்குள் சென்றால், விளையாட்டு செய்திகளாக, மகளிர் உலகக்கிண்ண கிரிக்கெட்டில் நியூசிலாந்து அணியை வீழ்த்தி ஆஸ்திரேலிய அணி வெற்றி என்ற செய்தி காணப்படுகிறது. தொடர்ந்து நடைபெற்று வந்து கொண்டிருக்கக்கூடிய மகளிர் T20 உலகக்கிண்ண கிரிக்கெட்டில் பலமிக்க ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து அணிகள் நேற்று போட்டி நடத்தியிருந்தன. இந்த பலப்பரிசையிலேயே நியூசிலாந்து அணியை வீழ்த்தி ஆஸ்திரேலிய மகளிர் அணி சாதனை படைத்திருக்கிறது. சர்வதேச மாஸ்டர்ஸ் லீக் தொடர், குமார் சங்ககாரா தலைமையில் களமிறங்கும் இலங்கை அணி என்ற விளையாட்டு செய்தி காணப்படுகிறது. தேசிய ஊசோ குத்துச்சண்டை போட்டியில் முல்லைத்தீவு மாணவி சாதனை என்ற செய்தி காணப்படுகிறது. ICC சிறந்த வீரர்கள் பட்டியலில் கமிந்து மற்றும் பிரபாத் என்ற செய்தி காணப்படுகிறது. இதுதான் இன்றைய நாளிலேயே தினக்குரல் பத்திரிகை தாங்கி இருக்கக்கூடிய செய்திகள்.